வணக்கம். டான் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். நாட்டை மீட்பதற்கான திட்டங்கள் இல்லையென்றால் நாடாளுமன்றத்தை மூடுமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டை மீட்டெடுப்பதற்கான எந்தவொரு திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லையென்றால் நாடாளுமன்றத்தை மூட வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். මේ පාර්ලිමේන්තු ඉන්න කට්ටිය මේවා මේ වගේ හම්බ කරන් කාලා තියෙන්නේ කියලා අපිව සම්පූර්ණ විනාශයකට පත් වෙනවා. இதுவரையில் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பேசியே நெருக்கடியை தீர்க்க முயற்சிக்கின்றனர் என்றும் தயாசிரி ஜெயசேகர குற்றம் சாட்டினார். இந்த அரசாங்கம் சர்வகட்சி அரசாங்கம் அல்ல என்பதனால் தேசிய சபையை உருவாக்கி அதன் மூலம் புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கேபினட் மண்டல இன்னும் මේ වගේ සිද්ධියක් සිද්ධ වුණා නම් අඩුව තරමේ නැගිටලා කියන්න. ඒවත් කතා කරන්න කවුරුවත් ඊයේ හිටියෙත් නැහැ. அரசாங்கம் உறக்கத்தில் இருப்பதாக விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் துன்பப்படும் வேளையில் வேண்டுமென்றே இந்த அரசாங்கம் உறக்கத்தில் இருப்பதாக சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஏக ஜெயகண்ண பெரிவெரவை කියන්නේ ஜாத்தியக் கட்டியட்ட அபே சம்பூர்ண அபாவே மே மத தீர்ணே வெனவா. மே ஆர்த்திக அர்புதே மானவ ஆபதாவப் பவட வெடனவா. தனது பொறுப்புகளில் இருந்து நழுவிச் செல்லும் அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தவறினால் பொருளாதாரம் சீர்குலைந்துவிடும் என விமல் வீரவன்ச குற்றம் சாட்டினார். ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமிப்பதற்காக அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்ட சிலர் ஜனாதிபதியை தவறாக வழிநடத்தியதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டிற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பில் உள்ள இல்லத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லத்திற்கு முன்பாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். போராட்டம் காரணமாக சம்பவ இடத்தில் போலீசார் வைக்கப்பட்டு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் நுழைவாயில் மற்றும் அவரது இல்லத்தின் சுற்றுப்புறங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லத்திற்கு செல்வதற்கு தடையாக வீதி தடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொருளாதார நெருக்கடியில் உள்ள மக்களின் கோபத்தை திசை திருப்புவதற்காக சரத் வீரசேகர இனவாதத்தை தூண்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஏபி குற்றம் சாட்டியுள்ளார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள மக்களின் அரசாங்கம் மீதான கோபத்தை திசை திருப்பும் நோக்கிலேயே சரத் வீரசேகர இனவாதத்தை தூண்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னாரில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எங்களுடைய போராட்டம் என்பது எங்களுடைய நிலத்தை காப்பாற்றுவதற்கான போராட்டமாகத்தான் இருந்தது. எங்களுடைய இனத்தின் விடுதலைக்கான போராட்டமாக இருந்தது. அந்த வகையிலே எங்களுடைய தேசத்திலே இருக்கின்ற நிலத்தையும் எங்களுடைய தேசத்திலே இருக்கின்ற பூர்வீக சொத்துக்களையும் அல்லது பூர்வீகமாக இருக்கின்ற வரலாறு சொல்லுகின்ற நிலைகளையும் அபகரிக்கின்ற நிலையிலே தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு சில பேர் சரத் வீரசேகர போன்றவர்கள் இனத்வேஷத்தை மேல பெருசாக அதை கொண்டு வந்து இப்பொழுது ஜனாதிபதிக்கும் தங்களுடைய அரசாங்கத்துக்கும் எதிராக மக்களுடைய கிளர்ச்சியை திசை திருப்புவதற்கான ஒரு யுத்தியை கையாண்டிருக்கிறார். என்னை பொறுத்த மட்டுமில்லை, அவர் ஒரு மனநோயாளி என்பதை நான் இச்சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர் அமைச்சராக இருக்கின்ற போது கூட கூடுதலாக இந்த நாட்டிலே வாழுகின்ற தேசிய இனங்களான தமிழ் முஸ்லிம் மலைய மக்களை சார்ந்த பிரச்சனைகளை மிகவும் மோசமாக அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அவர் பேசியவர் என்பது வரலாற்று ரீதியாக நாடாளுமன்றத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்தான் வடக்கு கிழக்கிலே பல பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலும் மிக மோசமான ஒரு செயற்பாட்டை செய்தவர். அந்த வகையிலே இந்த குருந்தூர் மலை சம்பந்தமாக எங்களுடைய உரித்தான எங்களுடைய சொத்தான குருந்தூர் மலையை நாங்கள் அதை மறைப்பதென்பது எங்களுடைய உரிமை.
சரத் வீரசேகரத்துக்கு அதுக்கு அந்த அந்த விதத்திலே உரிமை இல்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். சரத் வீரசேகர் அவர்கள் இப்பொழுது தென்னிலங்கையிலே நடக்கின்ற பிரச்சனையை திசை திருப்புவதற்கான முயற்சி என்பதை ஏற்கனவே கூறியிருந்தேன். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்வது போல இந்த போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டு ஆதரவு அளிப்பது என்பது பெரிய விடயமல்ல. ஆனால் இலங்கை அரசாங்கம் எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருந்தது. ஆகவே இந்த போராட்டத்திலே இளைஞர்கள் கலந்து கொள்ளுவது என்பது நாங்கள் எங்களுடைய அந்த இனப்பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ரீதியிலே தான் கலந்து கொள்ள வேண்டாம், ஆதரவளிப்போம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மக்கள் அதில் கலந்து கொண்டால் சரத் வீரசேகருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடு, விடுதலை புலிகள் மீள் உருவாக்கம் என்ற அந்த கோதாவிலே அவர் அந்த அப்படியானவர்கள் ஜனாதிபதி உட்பட அதை திசை திருப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த குறுந்தூர்மலையிலே எங்களுடைய உரித்தை எங்களுடைய உரிமையை நாங்கள் தட்டி கேட்கின்ற போது சிங்கள மக்களுடைய மௌனத்தை சோதிக்க வேண்டாம் என்று சிங்கள மக்களுடைய ஆதரவே இல்லாத சரத் வீரசேகர் அவர்கள், சிங்கள மக்கள் எதிர்க்கின்ற சரத் வீரசேகர் அவர்கள் மிக ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு காமெடி போல, அதாவது ஒரு ஜோக்கர் போல அவர் பேசியிருப்பது வியக்கத்தக்கது. இலங்கைக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் வங்கி ஒன்று வழக்கு தாக்கல் செய்துள்ளது. பிணை முறைக்கான கட்டணங்களை செலுத்தாமையால் இலங்கைக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் வங்கி ஒன்று வழக்கு தாக்கல் செய்துள்ளது. பொருளாதார வீழ்ச்சியை தடுப்பதற்காக இலங்கை முதல் தடவை தனது வெளிநாட்டு கடன்களை செலுத்த தவறியுள்ள நிலையிலேயே ஹாமில்டன் ரிசர்வ் வங்கி அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இலங்கையின் சர்வதேச பிணை முறையில் 250 மில்லியன் டாலர்களை கொண்டுள்ள ஹாமில்டன் ரிசர்வ் வங்கி வட்டி உட்பட முழுமையான தொகையை இலங்கை செலுத்த வேண்டும் என கோரி நேற்று வழக்கு தாக்கல் செய்துள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வி ஆலேந்திரனின் வீட்டிற்கு முன்பாக இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டு ஒரு வருடம் நிறைவு பெற்றுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரனின் வீட்டுக்கு முன்பாக இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டு ஒரு வருடம் நிறைவு பெற்றுள்ள நிலையில் ஆண்டவன் தனது மகனை கொலை செய்தவனை காட்டிக் கொடுத்துள்ளதாக கொல்லப்பட்ட இளைஞனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். கடந்த 2021 June 22 பாலசுந்தரம் எனும் இளைஞன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரனின் மெய் பாதுகாவலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த படுகொலை தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளிவந்த போதிலும் இதுவரையில் எந்தவித நீதி விசாரணையுமின்றி வழக்குகள் முன்கொண்டு செல்லப்படும் நிலையில் தனது மகனுக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரனின் சகோதரனான மயூரன் என்பவருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டினால் தனது மகன் படுகொலை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்ட பாலசுந்தரத்தின் ஒராண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் நேற்று மாலை படுகொலையுடன் தொடர்பு பட்டுள்ளதாக கொல்லப்பட்டவரின் பெற்றோரால் குற்றஞ்சாட்டப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரனின் சகோதரனான சதாசிவம் மயூரன் இளைஞ ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தமது மகன் படுகொலை செய்யப்பட்டு ஒராண்டு நிறைவதற்குள் தமது மகனை கொலை செய்தவர்கள் வெளிக்காட்டப்பட்டுள்ளதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். இதனிடையே நேற்று மாலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரனின் வீட்டிற்கு முன்பாக பாலசுந்தரத்தின் உருவப்படம் வைத்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்திய பாலசுந்தரத்தின் பெற்றோர் வீதியில் அழுது புலம்பி தமது கவலைகளையும் வெளிப்படுத்தினார்கள். யாழ்ப்பாணம் பலநோக்கு கூட்டுறவுச் சங்க எரிபொருள் நிலையத்திற்கு முன்பாக குழப்ப நிலையொன்று இன்று மதியம் ஏற்பட்டிருந்தது. யாழ்ப்பாண பலநோக்கு கூட்டுறவிற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு இன்றைய தினம் எரிபொருளை இறக்குவதற்கு வருகை தந்த எரிபொருள் பவுசரை அவ்விடத்தை விட்டு வெளியே செல்லவிடாது பொதுமக்கள் தடுத்தமையினால் குழப்ப நிலை ஏற்பட்டது. யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள யாழ் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிலையத்தில் எரிபொருள் நிரப்புவதற்காக வந்த பவுசர் வண்டியில் இருந்த மிகுதி எரிபொருளினையும் குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு வழங்குமாறும் அவ்வாறு வழங்காவிட்டால் பவுசரை வெளியேறுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அவ்விடத்திற்கு வருகை தந்த யாழ்ப்பாண போலீசார் குறித்த விடயம் தொடர்பில் வடபிராந்திய பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கலந்துரையாடி மிகுதி எரிபொருளையும் யாழ் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிலையத்திற்கே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர். Thank you.
காலேஜா பெரியோர் காலேஜ் சரியா கைஸுக்கு போறது எங்களுக்கு மாத்தி தரலாம் పెట్రోలియం కార్పొరేషన్ సల్లిపది అరే అరే కదా పెట్రోల్ ఆగుడే யாழ்ப்பாணம் சண்டலிப்பா எரிபொருள் நிலையத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் ஒரு வாரமாக பெட்ரோலுக்காக காத்திருந்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சண்டலிப்பா எரிபொருள் நிலையத்தில் பிரதேச செயலக அதிகாரிகள் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையின்போது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1150 லிட்டர் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்டு எரிபொருளுக்காக ஒரு வாரமாக வீதியில் காத்திருந்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. சண்டலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் 3 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் காணப்படுகின்றன. மானிப்பாய் சண்டலிப்பாய் பண்டத்தரிப்பு போன்ற பகுதிகளில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் காணப்பட்டாலும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக சண்டலிப்பாய் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோல் விநியோகிக்கப்படாமையினால் பொதுமக்கள் தங்களுடைய முச்சக்கர வண்டிகளை வீதியோரமாக நிறுத்தி குறித்த பகுதியில் தங்களுடைய இரவு நேர நித்திரையினையும் கழித்து உணவுகளையும் உட்கொண்டு வந்தனர். கடந்த சில நாட்களாகியும் எரிபொருள் விநியோகிக்கப்படாமையினால் குழப்பமடைந்த மக்கள் இன்று எரிபொருள் நிரப்பு நிலைய தாகைகளை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். சண்டலிப்பாய் பிரதேச செயலகத்தின் முன்பாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சண்டலிப்பாய் பிரதேச செயலரின் தலைமையில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த உத்தியோகத்தர்கள் எரிபொருள் நிரப்பு நிலைய தாகைகளை சோதனைக்கு உட்படுத்தினர். இதன்போது 1150 லிட்டர் பெட்ரோல் பதுக்கப்பட்டமே தெரியவந்துள்ளது. அத்தியாவசிய இருப்பான 300 லிட்டரை கையிருப்பில் வைத்துக் கொண்டு ஏனைய 850 லிட்டரை விநியோகம் செய்யுமாறு சோதனையிட்ட உத்தியோகத்தர்களால் பணிக்கப்பட்டது. இதனையடுத்து முச்சக்கர வண்டிகளுக்கும் கார்களுக்கும் 1000 ரூபாய் விகிதம், மோட்டார் சைக்கிள்களுக்கு 500 ரூபாய் விகிதமும் எரிபொருள் வழங்கப்பட்டது. நீண்ட நாட்களாக வரிசையில் காத்திருந்து தங்களுடைய வாகனங்களுக்கு எரிபொருளை நிரப்பியவர்கள் இவ்வளவு நாட்களாக தாங்கள் இங்கு தங்கியிருந்து உணவின்றி வீடுகளுக்கு சென்று திரும்பி வந்து நின்றதற்கு எமக்கு கிடைத்த எரிபொருள் ஏமாற்றத்தை தருகின்றது என விசனமடைந்து வீடு நோக்கி சென்றதை அவதானிக்க முடிந்தது. எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படுத்தப்படும் அனாவசிய துன்பங்கள் தடுக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா கோரிக்கை விடுத்துள்ளார்.
இன்றைய சூழ்நிலையில் தினமும் பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்து நிற்கும் பொதுமக்களுக்கு எரிபொருள் விநியோகத்திலும் அனாவசியமாக மேலதிக துன்பங்கள் ஏற்படுத்தப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் சட்டத்தரணியுமான என் ஸ்ரீகாந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வழங்கப்படும் சிறிதளவு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக மிக நீண்ட நேரம் பல்வேறு அசௌகரியங்களோடு வீதிகளில் நின்று கொண்டிருக்கும் பெரும் எண்ணிக்கையிலான பொதுமக்கள் மத்தியில் சில வேளைகளில் முரண்பாடுகளும் சச்சரவுகளும் ஏற்படுவது ஆச்சரியமானது அல்ல. இந்த நீண்ட வரிசைகளில் ஒழுங்குமுறைகளை மீறி சமூக பொறுப்பற்று செயற்படும் பல நபர்களும் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றனர். இன்றைய சூழ்நிலையில் சகல எரிபொருள் நிலையங்களும் விநியோக நடவடிக்கைகளை நேர்மையாக மேற்கொள்வதாக கருத முடியாமலும் உள்ளது. இந்த நிலைமையில் எரிபொருளுக்கான நீண்ட வரிசைகளில் சில சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அமைதியின்மையை கையாள்வதற்கு ராணுவத்தை ஈடுபடுத்தும் போது பிரச்சினை மோசமடைவதையும் கண்மூடித்தனமான பலாத்கார பிரயோகம் அடக்குமுறையாக விஸ்வரூபம் எடுப்பதனையும் அவதானிக்க முடிகின்றது. கடந்த 18ஆம் திகதி முல்லைத்தீவு விஸ்வமடுவில் பொதுமக்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலும் அதையடுத்து ஏவப்பட்ட அடக்குமுறை அட்டகாசமும் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இனிமேலும் நிகழக்கூடாது. எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளில் இருந்து ராணுவத்தை முற்றாக விலக்கிக் கொள்வதன் மூலமே இதனை உறுதிப்படுத்த முடியும். இந்த நடவடிக்கைகளில் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டும் பொறுப்பு போலீஸ் துறைக்கே உரியது. இதில் ராணுவ தலையீடு தேவையற்றது. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் இதுவே பொருத்தமான அணுகுமுறை என்பதனை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எரிபொருள் விநியோக விடயத்தில் சகலரின் ஒத்துழைப்பையும் கோரியுள்ள வடமாகாண ஆளுநரின் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும், முன்வர வேண்டும் என விரும்புகின்றோம். இன்றைய சூழ்நிலையில் தினமும் பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்து நிற்கும் பொதுமக்களுக்கு அனாவசியமாக மேலதிக துன்பங்களும் ஏற்படுவது தடுக்கப்பட்டேயாக வேண்டும் என தமிழ் தேசிய கட்சியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருளுக்காக காத்திருப்பவர்களுக்கு நீராகாரம் வழங்குமாறு வடமாகாண ஆளுநர் கோரிக்கை விடுத்துள்ளார். எரிபொருளுக்காக நீண்ட வரிசைகளில் மணிக்கணக்காக காத்திருக்கும் மக்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது அமைப்புகள் இயன்றவரை நீராகாரத்தை வழங்குமாறு வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் வடமாகாணத்திலும் மக்கள் மணிக்கணக்கில் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். ஆகவே இயன்றவரை எரிபொருளுக்காக வரிசையில் காத்திருக்கும் மக்களுக்கு சமூக மட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கொடை வள்ளல்கள் தற்போதைய தருணத்தில் நீராகாரத்தை வழங்கி உதவுமா வடமாகாண பிரதம செயலாளர் ஊடாக வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் பிரதேச செயலகங்களுக்கும் ஆளுநர் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் கோட்டைக்கு அருகில் இனம் தெரியாத நபரின் சடலம் ஒன்று இனம் காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோட்டை முனீஸ்வரன் கோவிலுக்கு பின்புறமாக உள்ள அகழியில் இனம் தெரியாத நபரின் சடலம் இனம் காணப்பட்டுள்ளது. முனீஸ்வரன் ஆலய பின்பகுதியில் உள்ள அகழியில் சடலம் காணப்படுவதாக யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சடலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் குருநகர் மூன்றாம் குறுக்கு தெருவீதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை புனரமைக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் குருநகர் மூன்றாம் குறுக்கு தெருவீதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் புனரமைக்கப்படாமல் காணப்படுவதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். கழிவு நீர் தேங்குவதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நுழம்புகளும் பெருகுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் சிறுவர்கள், பெரியவர்கள் நோய்கள் மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக குருநகர் மக்கள் தெரிவிக்கின்றனர். யாழ் மாநகர சபை உறுப்பினர் ஒருவரின் ஏற்பாட்டில் குறித்த கழிவுநீர் வாய்க்கால் திருத்தியமைக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு போதும் வேலைகள் பூரணப்படுத்தப்படாமல் இடைநடுவில் விடப்பட்டிருப்பதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த கான் வந்து வேலை செய்தவைய மார்கழி மாதம் செய்தவைய கான் மார்கழி மாதத்திலிருந்து தண்ணி இப்படியே ஓடாம கிடக்கு. நாங்க குழந்தை குஞ்சல வச்சு கொண்டு இருக்கிறோம். ஒரே காய்ச்சலும் தும்ப தரக்கூடாது. வீடு வழியே இருக்கே இல்லாம இருக்கு. ஒரே மனம் ராசா இது காணபடியா நீங்க எங்களுக்கு ஒரு முடிவு கேதிட்டு எங்களுக்கு செய்தரமான உங்கள்ட்ட கேட்டுக்கொள்றேன். இது மார்கழி மாதத்திலிருந்து இப்படியே தண்ணி ஓடாம இப்படியே தேங்கி போய் கிடக்கு ராசா.
எப்படியோ மார்கழி மாதம் கான் வந்து உடைச்சே செய்து அதுக்கு முதல் கான் பிள்ளை தண்ணி தங்கட பாட்டை ஓடிக்கொண்டிருந்தது. ஆனா பண்ணாங்களை வாட்டத்தை வச்சா பெரிய போக்கு கிடக்கு அதுக்காக ஓடி இருக்கும். இப்ப இந்த சின்ன போக்கு காலக்குள்ள தண்ணி ஓடண்டா என்ன ராசா ஓடுறாது எங்களுக்கு ஆனபடினால எங்களுக்கு எதிர ஒரு முடிவுப்படுத்தி நீங்க தரமான உங்களை கேட்டுக்கொள்றேன். இங்க வந்து கனகாலமா இந்த கேன் பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது. அப்ப ஜிஎஸ்க்கு தொடர்ந்து கடிதம் கொடுத்து 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 பிரதேச ஒதுக்கின நிதியில தான் இந்த கேன் காட்டினவங்க மார்கழி மாசம் கொண்டு காட்டினு சொல்றாங்க பிரதேச ஒதுக்கின நிதியில. அப்ப மாநகர சபைக்காரர் தான் கிரேசியன் சொல்லிங்க மெம்பர் அவர் தான் வந்து இதெல்லாம் பார்த்து பிளான் எல்லாம் போட்டு காட்டினது கட்டி மூமரமான எல்லாம் கட்டி வச்சது. கட்டி வச்சதுல வந்து இப்ப ஒரு துண்டு முதல் ஒரு துண்டு கட்டுறோம் இப்ப அடுத்த துண்டுக்கு கான்ட்ராக்டாரர் அடுத்த கிழமை வந்து கட்டுவாங்கன்னு சொன்னார். சரி என்று சொல்லி இப்ப நாங்கள் சரி அடுத்த கிழமை கட்டுவாங்க தானே. இப்போ கொண்டாக்காரர் கட்டேக்கே எங்களுக்கு சொன்னது வந்து இந்த தம்பி இந்த கேன் இப்படி கட்டினா ஓடாது நீங்கள் முனிசிபல் கவுன்சில் அறிவிச்சு என்னென்ன செய்யுங்கன்னு சொல்லி முனிசிபல் கவுன்சிலில் போய் அறிவிக்க தாங்கள் பார்க்குறோம்னு சொன்னது. சரி என்று சொல்லி அப்படியே விட்டாச்சு. பிறகு பிறகு அந்த அடுத்த ரெண்டாம் கட்ட பகுதி கட்டுறதா இல்லை ரெண்டாம் கட்ட பகுதி கட்டுறதால இப்போ நானும் போய் அவர் அந்த கோயிலான் இருக்கிறவர் அவர் அந்த கோயிலில் வந்து ஆக்களோட இருக்கிறவர் அப்போ கோயிலில் போய் அவர்கிட்ட ரெண்டு மூன்று தரம் கேட்டபடி அப்ப அவர் சொன்னார் கொண்டாக்காரர் இப்ப சொல்லி இருக்கிறாங்களா ஒதுக்கின நிதி காணாது. இப்ப போற விலைவாசிக்கு எங்களுக்கு சீமெந்து விலை கம்பி விலை கொண்டாக்டருக்கு நிதி காணாது நீங்கள் ஆனபடியா ஜிஎஸ்ட போய் கழிச்சு முனிசிபல் கவுன்சிலுக்கு கடிதம் கொடுங்க. சரி என்று சொல்லி ஜிஎஸ்டில் போய் கழிச்சிட்டு முனிசிபல் கவுன்சிலுக்கு கொண்டு மேனேஜ்மெண்ட்ல கடிதம் கொடுத்தனாங்க. சரி எங்களுக்கு நீங்கள் கட்டித்தர தேவையில்லை இந்த வந்து அந்த அந்த மெட்ட பகுதி வந்து ஒழுங்காத்தான் தண்ணி ஓடிக்கொண்டிருந்தது ஓட்டோ போட்காரர் வந்து கிண்டி பெப்பர் தாட்டவங்க பெப்பு தாட்டு அந்த அவங்களோட ஃபிட்மெண்ட் எல்லாம் கேட்கல வந்து கேன் உடைஞ்சு அப்படியே பிளாக் ஆயிட்டு சரியாக கிண்டி தாங்கொண்டாச்சு கடிதம் கொடுத்தனாங்க. அப்போ கிண்டி தாங்கொண்டு கடிதம் கொடுத்து ஒரு ரெண்டு மூன்று நாளால் ஒரு ஆளை அனுப்பினவே முனிசிபல் கவுன்சிலால் கிளீன் பண்ணச்சு. அந்தாலும் வந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் இருந்து போட்டு அந்தாலும் போயிட்டு திருப்பி தொடர்ந்து தொடர்ந்து ரெண்டு ஆதரவும் கடிதம் கொடுத்தாச்சு. இன்று வரைக்கும் இதுக்கு எந்த வித பிரச்சனையும் வந்து ஆனால் இந்த இந்த கேனை நம்பி இந்த வடிகாலில் இருந்து ஓடுற இந்த கழிவு தண்ணி ஓடுறதுக்கு இந்த கேனை நம்பி இந்த ரோட்டுக்கு வந்து ஒரு 20 குடும்பத்துக்கு கிட்டே இருக்கு. அநேகமா வயசானாக்கள் இருக்கினம் புள்ளியல் இருக்கினம் பக்கத்து எல்லாம் நிறைய புள்ளியல். மன்னார் வளைகுடாவில் மீன்பிடிக்க சென்ற தமிழகம் பாம்பன் விசைப்படகு மீனவர்களின் வலையில் அரிய வகை சூரிய மீன் சிக்கியுள்ளது. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்தியா தமிழகம் பாம்பன் விசைப்படகு மீனவர்களின் வலையில் அரிய வகை சூரிய மீன் ஒன்று இன்று காலை சிக்கியது. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் 104 வகை பவளத்திட்டுகள், 147 வகை கடல் பாசிகள், கடல் புட்கள், கடல் சங்குகள், கடல் ஆமை, கடல் குதிரை, கடல் அட்டை, சூரிய மீன் போன்ற அரிய வகை உயிரினங்கள் உள்ளன. அரிய வகை மீனான சூரிய மீன் பெரும்பாலும் மீனவர்களின் வலைகளில் சிக்குவதில்லை. பாம்பன் தெற்கு மீன் துறைமுகத்திலிருந்து மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு மீனவர்களின் வலையில் இன்று சூரிய மீன் சிக்கியது. சூரிய மீனானது சிறிய வாய் துடுப்பு போன்ற உடல் அமைப்புடன் வால் பகுதி இல்லாமல் காணப்படும். பாம்பன் துறைமுகத்திற்கு வந்த இந்த அரிய வகை சூரிய மீனை மண்டபம் மத்திய கடல் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து மீனின் நீளம் அகலம் எடை உள்ளிட்டவைகளை குறித்துக் கொண்டனர். இது அதிகபட்சமாக 4.5 அடி நீளமும் 2300 கிலோ எடை வரையிலும் வளரும் தன்மையுடையது. ரால் நண்டு சிப்பிகள் ஆமை ஜெலி மீன்கள் ஆகியவற்றை உட்கொள்ளும் இதன் துடுப்பு பகுதி மட்டும் உருமாறி காணப்படும். இந்த வகை மீன்கள் கனடா கொலம்பியா கிழக்கு பசிபிக் கடல் தென்னாப்பிரிக்கா அர்ஜென்டினா சிலி பெரு ஆகிய நாடுகளின் கடல் பகுதியில் அதிகமாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்கள் தொழில் வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கு அனுமதி அளிக்கும் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரச ஊழியர்கள் சம்பளமில்லாத விடுமுறையில் தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்வதற்கு அனுமதி அளிக்கும் வகையில் சுற்றறிக்கையொன்று வெளியாகியுள்ளது. பொது நிர்வாக உள்நாட்டலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சினால் இந்த விசேட சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சேவை மூப்பு மற்றும் ஓய்வூதியத்திற்கு பாதிப்பில்லாத வகையில் அரச ஊழியர்கள் தமது சேவை காலத்தில் 5 வருடங்களுக்கு உட்பட்டு வெளிநாடு செல்வதற்கு சம்பளமில்லாத விடுமுறையினை பெற்றுக் கொள்ள முடியும் என அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாபன விதைக்கோவையில் தற்போது ஏற்பாடுகளுக்கு புறம்பாக மறு அறிவித்தல் வரை விசேட ஏற்பாடுகளின் கீழ் அரச ஊழியர்களுக்கு உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு சம்பளம் இல்லாத விடுமுறை வழங்க கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட உள்ளது.
நாடாளுமன்றம் எதிர்வரும் ஜூலை 4ஆம் தேதி திங்கட்கிழமை கூட உள்ளது. நாடாளுமன்றத்தில் கேட்க முடியாமல் போன 50 கேள்விகளுக்கு முற்பகல் 10 மணி முதல் மாலை 3:30 மணி வரை அன்றைய தினம் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் தம்மிக் தசாநாயக்க தெரிவித்துள்ளார். மல்லாவி எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் இன்று காலை குழப்ப நிலை நீடித்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பும் நிலையமான மல்லாவி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் துணுக்காய் பலநோக்கு கூட்டுறவு சங்க பாரவூர்தியொன்றில் கொண்டுவரப்பட்ட பரல்களில் பெட்ரோல் நிரப்பிய சம்பவத்தால் அப்பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது. இன்று காலை அத்தியாவசிய சேவைகளுக்கு என விநியோகிக்கவும் பெட்ரோல் இல்லையென கூறப்பட்ட நிலையில் திடீரென துணுக்காய் பலநோக்கு கூட்டுறவு சங்க பாரவூர்தியொன்றில் கொண்டுவரப்பட்ட பேரல்களில் பெட்ரோல் நிரப்பியதால் அப்பகுதியில் குழப்பம் ஏற்பட்டது. எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் திரண்டிருந்தவர்கள் பாரவூர்தியை முற்றுகையிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தம்மிக்க பெரேரா நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் எடுத்துக் கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினராக பிரபல வர்த்தகர் தம்மிக்க பெரேரா சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். முன்னாள் நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ச தனது தேசிய பட்டியல் உறுப்புரிமையை துறந்த நிலையில் அவரின் வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவால் தம்மிக்க பெரேரா பிரேரிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையிலேயே அவர் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் எடுத்துக் கொண்டார். சபாநாயகர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்ட பின்னர் தனது இருக்கை நோக்கி நகர்ந்த தம்மிக்க பெரேரா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு கைலாகு கொடுத்ததோடு நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவிற்கும் கைலாகு கொடுத்திருந்த ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனரஜி ஆண்டுக்கிரம வியவஸ்தாவ ஆராட்சாப்புட அனுகாமனை கருணவாவது ஸ்ரீலங்காவை தேசிய துல வெனும ராஜ்ய பீட்டவீமட கெலிம ஹோ அந்நாக்காரைக்கின் ஸ்ரீலங்கா துபதி ஹோ இன் பிட்டதி ஆதாரதீம அனுபலதீம அனுகிரகதீம முதல் எதவீம தைரிய தீமஹோ தேசனா கிரிம நோக்கன பாவது கௌரவ பகுமானே யுக்த பிரகாஷபட பிரதிஜா தேசன் இத்துடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.